ஆசினாபுரம் ராஜேந்திர பிரசாத் பிரதான சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த மாணவி லக்ஷ்மி ஸ்ரீ குடும்பதாரருக்கு அதே பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நிதியுதவி அளித்து தமிழக அரசு நிதியுதவி செய்யுமாறு கோரிக்கை. சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை ஆசினாபுரம் ராஜேந்திர பிரசாத் பிரதான சாலையில் அரசு பேருந்து மோதி விபத்தில் உயிரிழந்த பிளஸ் டூ மாணவி லக்ஷ்மி ஸ்ரீ அவர்களின் இல்லத்தில் அதே பள்ளியான எஸ்சிஎஸ் பள்ளியின் மாணவ மாணவிகள் அனைவரும் ஒன்றிணைந்து 50,000 ரூபாய் நிதி உதவியை மறைந்த லக்ஷ்மி ஸ்ரீ அவர்களின் பெற்றோர்களிடம் வழங்கினர். மேலும் லக்ஷ்மி ஸ்ரீ விபத்தில் இறந்ததற்கு சாலை ஆக்கிரமிப்பு காரணம் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர் கோவிந்தராஜ் அவர்கள் அறக்கட்டளை சார்பில் 10,000 ரூபாய் வழங்கினர். இதில் மாணவர்களின் பெற்றோர், ஆசிரியர்கள், பெருமக்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள், பள்ளியின் தாளாளர் ஆகியோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சமூக ஆர்வலர் கோவிந்தராஜ் பேசுகையில், விபத்தில் உயிரிழந்த பள்ளி மாணவி லக்ஷ்மி ஸ்ரீ அவர்களின் குடும்பத்திற்கு அதே பள்ளியில் படித்த சக மாணவ மாணவிகள் அனைவரும் ஒன்றிணைந்து 50,000 ரூபாயும் அறக்கட்டளை சார்பில் 10,000 ரூபாயும் வழங்கினர். லக்ஷ்மி ஸ்ரீ குடும்பம் மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ளதாகவும் பல்லாவரம் ரேடியல் சாலையில் பேனர் விழுந்து உயிரிழந்த சுபஸ்ரீ குடும்பத்தாரருக்கு அரசு 10 லட்சம் ரூபாய் வழங்கியது போல் லக்ஷ்மி ஸ்ரீ குடும்பத்தாரருக்கு வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர் கோவிந்தராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவிந்தராஜன் கடந்த சுதந்திர தினத்தன்று மாணவி லக்ஷ்மி ஸ்ரீ மிதிவண்டியில் வந்து கொண்டிருந்த பொழுது அரசு பஸ் மோதி சக்கரத்தை அவர் மீது ஏறி சம்பவ இடத்திலேயே மரணம் ஏற்பட்டது. இந்த மரணம் பேரிழப்பு அவர்களின் குடும்பத்திற்கு. இன்றைக்கு அந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டி அஞ்சலி செலுத்தி அவங்க மாணவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள், ஸ்கூலுடைய ஆசிரியர்கள், ஸ்கூல் தாளாளர் மற்றும் எங்களுடைய அறக்கட்டளை எல்லோரும் இணைந்து முதல் கட்ட நிதி உதவியாக இன்றைக்கு அவங்களுக்கு நிதி உதவி வழங்க வந்திருக்கின்றோம். அவர்களுக்கு நிதி வழங்கி வழங்கிவிட்டோம். இந்த செய்தியின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஓர் சமூக ஆர்வலராக விடுக்கும் கோரிக்கை, எப்படி சுபஸ்ரீ மரணத்தின் பொழுது ஒரு பேனர் விழுந்து சுபஸ்ரீ மரணத்தின் பொழுது அப்போதைய தமிழக அரசாங்கம், அப்போதைய எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களின் இல்லத்திற்கே சென்று ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார்களோ, அதே போன்று இது அதைவிட கோர சம்பவம். இந்த மாணவிக்கு அவங்க, இந்த மாணவி தான் இந்த குடும்பத்தின் எதிர்காலத்தை எல்லாம் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இவங்களுக்கு வருமான ஆதாரம் ஏதும் இல்லை. இவங்கள் மிகவும் வருமானத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வருமானத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் நிவாரண நிதியிலிருந்து ஒரு நிதி உதவி கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.